சென்ற ஆகஸ்ட் 29 தேதியன்று சீனா சமீபத்திய நிலையான வரைபடம் என்று கூறி தவறான வரைபடம் ஒன்றை வெளியிட்டது. அதில் பல சர்ச்சைக்குரிய பிரதேசங்களை தனது தேசத்தின் ஒரு பகுதியாக சித்தரித்திருந்தது. குறிப்பாக இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசம் மற்றும் சர்ச்சைக்குரிய அக்சாய்சன் பகுதியை தனக்கு சொந்தமானது என உரிமை கோரி தனது நாட்டு எல்லைக்குள் காட்டியுள்ளது. வேண்டுமென்றே வரைபடத்தை இவ்வாறு மாற்றி அந்நாடு வெளியிட்டிருப்பது இப்போது அண்டை நாடுகளுக்கிடையே மீண்டும் பதற்றங்களை தூண்டியுள்ளது. குறிப்பிடத்தக்க வகையில் தைவான் மற்றும் தென்சீன கடல் இவை இரண்டும் சர்வதேச மோதல்களுக்கு உட்பட்டவை. இரண்டும் ஏற்கனவே சர்வதேச தீர்ப்பாய விசாரணையில் உள்ளன. ஆனாலும் இந்த பகுதிகள் வேண்டுமென்றே இந்த புதிய வரைபடத்தில் சீனாவின் எல்லைக்குள் சேர்க்கப்பட்டுள்ளது. சீன அரசு ஊடகமான குளோபல் டைம்ஸ் இந்த புதிய வரைபடத்தை பகிர்ந்து கொண்டது. இது நாட்டின் தேசிய எல்லைகள் மற்றும் பல்வேறு நாடுகளின் எல்லைகளின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டது என்றும் கூறியிருந்தது. இந்த படங்கள் வெளியானதும் இந்தியா உடனடியாக வலுவான பதிலடி தந்துள்ளது. வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சீனாவின் நடவடிக்கைகளை மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். சீனாவின் பிராந்திய உரிமை கோரல்கள் அபத்தமானது என்று கூறினார். தனக்கு சொந்தமில்லாத பிரதேசங்களை காண்பிக்கும் வரைபடங்களை வெளியிடும் சீனாவின் போக்கு அதன் பாரம்பரிய போக்கு என்றும் அவர் கூறினார். இந்த வரைபட வெளியீடு இரு நாடுகளுக்கும் இடையிலான சிக்கலை மேலும் அதிகரிக்கும் செயல்பாடாக இந்தியா பார்க்கிறது. ஆனாலும் இந்தியாவுக்கு சீனாவின் போக்குகள் தெரியும். சீனா திருந்துவது கடினம். அது இன்னமும் பழைய அகங்காரத்தின் மீதே அமர்ந்துள்ளது. அது திருந்துவது போலவும் சர்ச்சைக்குரிய பகுதிகளில் இருந்து பின்வாங்குவது போல தெரிந்தாலும் அதன் போக்குகள் பற்றி தற்போதுள்ள மோடியின் இந்திய அரசு எப்போதும் அதன் மீது தனது சந்தேக கண்களை கூர்மையாக்கி ஜாக்கிரதையாக்க உள்ளது. உண்மையில் சீனா இப்போது வெளியிட்டுள்ள அபத்தமான படங்கள் இந்தியாவை சீண்டி பார்ப்பதுதான் என வல்லுநர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக 2020 கால்வான் சம்பவத்தில் இந்திய வீரர்கள் 20 பேர் கொல்லப்பட்டதற்கு பின்னர் சூட்டோடு சூடாக சீன எல்லைக்குள் புகுந்த இந்திய வீரர்கள் பல மடங்கு சேதங்களை சீன படையினருக்கு ஏற்படுத்தினர். இதில் குறைந்தது 100 சீன வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என வெளிநாட்டு ஊடகங்கள் கூறின. உண்மையில் இந்தியாவின் பதிலடி இத்துடன் நிற்கவில்லை. இந்தியா இந்த சம்பவத்தை பயன்படுத்தி ஏற்கனவே 1962 போரில் இழந்த அக்சாய்சின் பகுதிகளில் தனது படைகளை கொண்டு சென்று போருக்கு தயார் என்பதை காண்பித்தது. லடாக்கின் கிழக்கில் உள்ள சர்ச்சைக்குரிய அந்த பகுதிகளில் சீனா தனது படைகளை நிரந்தரமாக பெருமளவில் நிறுத்தியது மட்டுமல்லாமல் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிரந்தர கட்டமைப்பு பணிகளை மேற்கொண்டது. உண்மையில் இந்தியாவின் பதிலடியின் இந்த ஒரு முக்கிய அம்சம் அதன் ராணுவ தயார் நிலையை மேம்படுத்துவதாகும் என வல்லுநர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக அக்சாய்சின் பகுதியில் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்கள் வரை வான்வழி ஏவுகணைகளை இந்தியா வரிசையாக நிலைநிறுத்தியுள்ளது. மேலும் 5 முதல் 7 நிமிடங்களுக்குள் வான்வழியாக செல்லக்கூடிய போர் விமானங்களை இங்கிருந்து அனுப்பும் நோக்கத்தில் உயரமான விமான நிலையங்களை அமைத்து அவற்றை நவீனமயமாக்குவதில் இறங்கியது. அது மட்டுமல்லாமல் அங்கு லடாக் பகுதியில் சாலை மற்றும் சுரங்கப்பாதை கட்டுமானத்தை துரிதப்படுத்தியது என்பதை ஒருவரும் மறந்துவிடக்கூடாது. மேலும் மின்னணு கண்காணிப்பு, புலனாய்வு சேகரிப்பு மற்றும் நிகழ்நேர தகவல் பரப்புதல் ஆகியவற்றிற்காக இந்தியா தொலைதூர பைலட் விமானங்களை இப்பகுதியில் பயன்படுத்தி வருகிறது. இதற்காக SU-30 மற்றும் ஜாகுவார் போன்ற விமானங்கள் கண்காணிப்பு பணிகளை தீவிரமாக செய்து வருகிறது. இதன் மூலம் இந்தியாவின் சூழ்நிலை விழிப்புணர்வு அதிகரித்துள்ளது. அதேபோல அக்சாய்சின் பகுதியில் பல இடங்களில் இந்தியா ஏராளமான ரேடார் மையங்களை நிறுவியுள்ளது. மேலும் சிந்து நதி மீது எப்போதும் இல்லாத வகையில் படைகளை உடனுக்குடன் நகர்த்த ஆங்காங்கு பல பாலங்களை கட்டியுள்ளது. இப்போது சீனாவின் வடக்கு லடாக்கில் உள்ள டிப்சாங் சமவெளிக்கு கிழக்கே உள்ள இடத்தில் சீன ராணுவ வீரர்கள் தங்குமிடங்கள் அமைப்பதையும் ஆயுத கிடங்குகள் அமைப்பதையும் பதுங்கு குழிகள் அமைப்பதையும் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. மக்சரிலிருந்து NDTV மூலம் எடுக்கப்பட்ட படங்களை ஆய்வு செய்த சர்வதேச புவிசார் நுண்ணறிவு வல்லுநர்கள் அக்சாய்சன் ஆற்றின் பள்ளத்தாக்கில் மலைப்பகுதியில் சீனர்களால் தோண்டப்பட்ட சுரங்கங்கள் மற்றும் இரும்புராடுகள் அங்கிருப்பதை அடையாளம் கண்டுள்ளனர். இந்த கட்டமைப்புகள் போர்க்கால தங்குமிடங்கள் மற்றும் பதுங்கு குழிகளாக காணப்படுகின்றன. இந்த நடவடிக்கை அக்சாய்சன் பகுதியில் இந்தியாவின் ராணுவ மயமாக்குதலுக்கு எதிரான நடவடிக்கையாக கருதப்படுகிறது. ஆனாலும் இந்தியா சமீபத்தில் நிறைவேற்றியுள்ள தர்புக் ஷியோக் தௌலத் பேக் ஓல்டி சாலையின் நிறைவு, லேயிலிருந்து LIC அருகில் உள்ள தௌலத் பேக் ஓல்டி போஸ்ட் வரையிலான பயண நேரத்தை வெகுவாக குறைத்தது. இந்த சாலை படைகளை விரைவாக நகர்த்தவும் படைகளுக்கான வசதிகளை உடனுக்குடன் சப்ளை செய்யவும் பயன்படுகிறது. அது மட்டுமல்லாமல்
அது மட்டுமல்லாமல் அக்சாய்சன் பகுதிக்கு மிக அருகே செய்யப்பட்டுள்ள இந்த சாலை பணிகள் இந்தியாவின் மூலோபாய நிலையை மேம்படுத்தியது. மேலும் சீனாவின் வளர்ந்து வரும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்தியாவின் உறுதிப்பாட்டை மேலும் வெளிப்படுத்துவதாக வல்லுநர்கள் கூறியுள்ளனர். உண்மையில் ஒரு காலத்தில் தான் இழந்த அக்சாய்சன் பகுதிகளை மீண்டும் மீட்பதில் இந்தியா தீவிரமாக உள்ளது என்பதையும், அதற்காகவே அப்பகுதிகளை போருக்கு இந்தியா தயார்படுத்துவதாகவும் இப்போது சீனா உணர்ந்து வருகிறது. சீனாவின் அந்த பதற்றம்தான் இதுபோன்ற தவறான வரைபடங்களை வெளியிடுவது என்றும் கூறியுள்ளனர். இதுகுறித்து ஏசியன் ஸ்டடி சென்டரின் இயக்குநர் ஜெஃப் ஸ்மித் கூறுகையில், இந்தியாவுடனான தனது உறவில் குறிப்பிடத்தக்க மற்றும் சீர்படுத்த முடியாத தீமைகளை சீனா செய்துள்ளது. சீனாவின் இந்த வரைபட நடவடிக்கையும் அதை போலதான் என்று கூறிய அவர், சீனா ஏராளமான பொருளாதார பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளது. இந்த நிலையிலும் சீனாவுடனான போக்கில் அது தான் உறுதியாக உள்ளதை காட்ட இதுபோன்ற அல்ப விஷயங்களில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளார். மற்றொரு காரணம், திபெத்தியர்களின் ஒரு பகுதியினர் இப்போது இந்தியாவுடன் நெருக்கம் காண்பிக்கின்றனர். டெல்லியில் திபெத்தியர்கள் ஒன்று கூடி கூட்டம் போட்டு சீன அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் தங்கள் சுதந்திரமான எதிர்காலம் பற்றியும் பேசி வருகின்றனர். இந்த கூட்டங்களில் முன்னாள் ராணுவ ஜெனரல்கள் போன்ற இந்திய விஐபிகள் பங்கேற்று வருகின்றனர். இதுகூட சீனாவை எச்சரிக்கைப்படுத்தி இருக்கலாம் என்றும் வல்லுநர்கள் கூறுகின்றனர்.